காட்டி ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர். சொல்லுங்க, தென்னாடுடைய சிவனையே போற்றி, தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆராத இன்பம் சொல்லுங்க, ஆராத இன்பம் அருளும் அருளும், மலையே போற்றி மலையே போற்றி, திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போறது பெருசு இல்ல, இங்க என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிரயாணம் ஒரு பயன் உள்ளதா இருக்கணும், வந்த முன்னு ஓடக்கூடாது. ஆலயங்கள்னாலே சிறப்புகள் இருக்கு, ஆவடல மட்டும் சிறப்பு இல்ல, அனைத்து கோயில்களிலும் சிறப்பு இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்துல பெரிய கோவில் இது, சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது. இங்க பார்க்க வேண்டிய சிறப்புகள் திருவாசகத்துல 51 பகுதி, அதுல முத பகுதி சிவபுராணம், அதுல 95 வரி 95 பாயிண்ட் போட்டிருக்கேன். இவ்வளவு சிறப்பு உலகத்திலேயே வேற எங்கேயும் கிடையாது. இதுக்கு மேலேயும் சிறப்பு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். மாணிக்கவாசி திருவாசகம் மட்டும் பாடல, திருக்கோவையாரும் பாடியிருக்கார். ஆண்டாள் பாடினது பாவை 30 பாட்டு, இவர் பண்ண திருக்கோவையார் 400 பாட்டு, அதுக்காக ஒரு 14 பாயிண்ட் கண்டு வச்சிருக்கேன். அது யார் செய்வாங்க எப்போ சாமிக்கு தான் தெரியும். நான் காமிச்சதெல்லாம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி முக்கியமா திருவாசகம் நூல் பிறந்த பூமி இந்த திருப்பெருந்துறை. திருவாசகம் பிறந்த பூமியில திருவாசகம் படிக்கிறது ரொம்ப நல்லது. அது படிக்கிறதா இருந்தா அதுல 658 பாட்டு இருக்கு, அது படிக்க 5-6 மணி நேரம் ஆகும். அதுல ஆரம்பத்துல சிவபுராணம்னு சிவனுடைய பெருமையை பத்தி பாடுறது. உலகம் முழுவதும் படிக்கிறாங்க, எல்லா ஒரு சிவன் கோயிலையும் இந்த உள்ள பாடின பாட்டை தான் எழுதி போட்டிருக்காங்க. அந்த பாட்டு பிறந்த பூமிக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை சோமவாரம் சிவனுக்கு உகந்தது. நட்சத்திரத்துல இன்னைக்கு விசாக நட்சத்திரம் திதியிலயும் இன்னைக்கு பிரதோஷ நாள் வேற. இன்னைக்கு ஒரு 11 வரி திருவாசகத்துல சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க, சொல்றது நல்லது. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம், நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில், இமைப்பொழுதும் என்னெஞ்சில், நீங்காதான் தாழ் வாழ்க, நீங்காதான் தாழ் வாழ்க, கோகடி ஆண்ட, கோகடி ஆண்ட, குருமனிதன் தாழ் வாழ்க, குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று, ஆகமம் ஆகி நின்று, அன்னிப்பான் தாழ் வாழ்க, அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன், ஏகன் அநேகன், இறைவன் அடி வாழ்க, இறைவன் அடி வாழ்க, வாழ்த்தியாச்சு போற்றிக்கு போயிருவோம். ஈசன் அடி போற்றி, ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற, நேயத்தே நின்ற, நிமலன் அடி போற்றி, நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும், மாய பிறப்பருக்கும், மன்னன் அடி போற்றி, மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரையினம், சீரார் பெருந்துரையினம், தேவன் அடி போற்றி, தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம், ஆராத இன்பம், அருளும் மலை போற்றி, அருளும் மலை போற்றி, திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். இன்பங்கள் எத்தனையோ வகை, அதுல முடிவில்லாத இன்பத்தை இந்த சாமி கொடுப்பாருன்னு ஆராத இன்பம் அருளும் மலை போற்றின்னு மாணிக்கவாசி சுவாமியே பாடியிருக்கார். இங்க வந்தா பிறவியே இருக்காது, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றின்னு பாடியிருக்கார். இதுவரைக்கும் நான் தான் பேசினா உங்களை பேச விடல, இப்பொழுது நீங்களும் பேசலாம். இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வி நேரம் வச்சுக்கலாம். என்ன கேள்வி கேட்க விருப்பப்படுறியோ என்ன கேட்கலாம், நான் தெரிஞ்சா பதில் தரேன். மாணிக்கவாசகர் வாழ்ந்தது 32 வயசுதான். மாணிக்கவாசகர் கட்டினது சுவாமி சன்னதி மட்டும்தான், இதெல்லாம் வெவ்வேறு காலங்கள் வேற ராஜாக்கள். மாணிக்கவாசகர் காலம் கிபி 3, இப்ப நடக்க 2019, கிட்டத்தட்ட 2000 பழமையான கோவில். மாணிக்கவாசகர் மறைந்தது சிதம்பரத்துல பெரிய ஜோதி கண்டு ஜோதியில அவர் மறைந்ததாக வரலாறு. என்ன காமிச்சேன் அப்படியே ஒரு நினைவோட்டம். கோயிலுக்குள்ள வந்த உடனே சாமி ராஜகோபுரம் வெளியிலேயே பார்க்க ஒரு வாய்ப்பு. ரெண்டா பொருள் சேர்த்திருக்கேன். குரங்கும் குடும்பம் ஃபர்ஸ்ட்ல வழிபாட்டு முறை 1, கொடுங்கிற கம்பி வழிபாடு 2, 3வது 2 தூண் 1000 கால் மண்டபம், 4வது 6 யானைத்துக்குள்ள பெரிய பறவை, 5வது 1008 சிவாலய மயிலாபுர திருவான்மியூர், 6வது பல நாட்டு குதிரைகள், 7வது கல்வெட்டுகள் ஆளுடைய ராய்வடையார், 8 28 நட்சத்திர வடிவம், 9 பச்சளையினால ஓவியம், 10 கல்ச்செங்கிலி, 12 ராசியோட, 11 பூ வழிபாடு ஜெரிய வழிபாடு டிசைன், 12 நடன முத்திரை, 13 கல் உத்தரம் இல்லாம எனக்கு பிடிப்பு இல்லாம, 14 பல சப்தங்கள் இருக்கக்கூடிய கல், 15 செலவுற்றம் குருந்த மரம், 16 சிற்பம்னு காமனா வச்சுக்கல நகம் நரம்பு மூட்டு மனித அங்க அப்படியே கொடைக்கால மாதிரி காற்றோட்டமா இருக்கும், கல்ல தொட்டு பார்க்க சொன்ன ஜில்லு பார்க்கும், அங்க நந்தி கொடி மரம் பலிபீடம் இல்ல, 2வது சாமிக்கு உருவம் கிடையாது, உட்காந்த பீடம் தான் இருக்கு, மேல லிங்கம் இல்ல, லிங்க மாதிரி கவசம் வச்சிருக்காங்க, 3வது அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் தீபங்களாக அங்க சொன்னேன், 4வது நம்ம நடந்தா நம்மளுடைய நிழல் கோயிலுக்குள்ள சூரிய ஒளி ஜாகாய ஒளிச்சம் இல்லாம காலையில சாயந்தரம் வரைக்கும் எல்லா திசையிலையும் படும், 5வது கல்புரம் சாப்பிட்டு காமிச்சுட்டு அங்கே வச்சிருவாங்க, வெளியில் தரமாட்டாங்க தொட்டுக்க முடியாது, 6வது கல்லில் சாத்த கொட்டிப்படையில் புடுங்கல் அரிசி முளைக்கிற பாகக்கா, 7வது அம்பாளுக்கும் உருவம் கிடையாது, கல்லுனால ஜன்னல் ஒரு ஓட்ட வழியா பார்த்தா அம்பாளுக்கு பாதம், அவடல் பணியில சாமி பேர் என்ன கேட்டாக்க சாமி பேரு ஆத்மநாதர், கோயிலுக்கு வந்துட்டு சாய் விருதுன்னு சொல்லக்கூடாது, சாமி பேரு ஆத்மநாதர், அம்பாள் பேர் யோக அம்பாள், எல்லா யோகம் கூட எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சொல்லுங்க, முன்னை வினை இரண்டும், முன்னை வினை இரண்டும், வேறறுத்து முன்னின்றான், வேறறுத்து முன்னின்றான், பின்னை பிறப்பருக்கும், பின்னை பிறப்பருக்கும், பேராளன், பேராளன், தென்னன் பெருந்துறையில், தென்னன் பெருந்துறையில், மேய பெருங்கருணையாளன், மேய பெருங்கருணையாளன், வருந்துயரம், வருந்துயரம், நீக்கும், நீக்கும், மருந்து, மருந்து, வரக்கூடிய கஷ்டத்தை போக்கக்கூடியவர், கடந்த கர்ண உள்ளவர் மாணிக்கவாசகர் சுவாமியை பாடியிருக்கார். அதை சொல்லி முடிக்கிறது என்னுடைய பழக்கம். எந்த கோயில் போனாலும் தீர்த்தம் பார்க்கணும், இங்குள்ள தீர்த்தம் அக்னி தீர்த்தம், எந்த கோயில் போனாலும் சலவுஷம் பார்க்கணும், இங்குள்ள மரம் குருந்த மரம், எந்த கோயில் போனாலும் சிவபுராணம் சொல்லணும்னு சொல்லியாச்சு, எந்த கோயில் போனாலும் தங்க கலசம் பார்க்கணும், வேலை பார்க்கறாங்க எடுத்துருங்க பார்க்க முடியாது, எந்த கோயில் போனாலும் சுவாமிகளை பார்க்கணும், எல்லா இடத்துலயும் போர்டு போட்டிருக்கேன் கோயிலுக்குள்ள பாத்துக்க, எந்த கோயில் போனாலும் பூஜை பார்க்கணும், காலம்பரை 7 8 பூஜை, 9 10 பூஜை, 10 11 பூஜை, 12 12.5 பூஜை, சாயந்தரம் 5 6 பூஜை, ராத்திரி 8:30 பூஜை, 6 பூஜை, பூஜை பார்க்கணும் ஒரு பிரா நேரத்தை பொறுத்து, எந்த கோயிலும் ஆலயத்தில் கருடனை பார்க்க நல்லது, வந்தா அவனுடைய அதிர்ஷ்டம், அவ்வளவுதான், ஆ பண்ணிக்கலாம், நன்றி.